அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த 1998 இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரமிப்பையும் பெருமிதத்தையும் தந்த ஆண்டு, அமைதி விரும்பிகளுக்கு அச்சம் கொடுத்த அந்த ஆண்டு, ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியாவின் பக்கம் திருப்பிய ஆண்டும் கூட. அதற்கு ஒரே காரணம் பொக்ரான் அணுகுண்டு சோதனை. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தியது இந்தியா. அதன் பிறகு பல ஆண்டுகளாக அப்படியொரு சோதனை எதுவும் நடத்தப்படவில்லை. அந்த நிலைமையை மாற்றி 1998 மீண்டும் அணுகுண்டு சோதனை நடத்த விரும்பினார் பிரதமர் வாஜ்பாய். ஆகட்டும் என்று சொல்லி களமிறங்கினர் அணுகுண்டு சோதனை நிபுணர்கள். ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்தில் இருக்கும் பொக்ரானே மீண்டும் சோதனை களமாக மாறியது. 11 May 1998 அன்று முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. 2 கழித்து 2 சோதனை நடத்தப்பட்டது. மொத்தம் 5 குண்டுகளை வெடித்து பார்த்திருந்தது இந்திய ராணுவம். எல்லாமே வெற்றி. செய்தி கசிந்த நொடியில் இருந்து இந்தியாவிற்குள் உற்சாக வெள்ளம் ஊற்றெடுத்தது. இந்தியாவின் வல்லரசு கனவுக்கான முதல் அத்தியாயம் இது என்றும் பலரும் பெருமிதப்பட்டனர். இந்தியா நடத்திய பொக்ரான் அணுகுண்டு சோதனை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை வெறுமனே யோசிக்க வைத்தது. ஆனால் பக்கத்து நாடான பாகிஸ்தானை பதற்றத்தில் ஆழ்த்தியது. அந்த பதற்றத்தை தணித்துக் கொள்ளும் முயற்சியாக அவர்களும் தங்கள் பங்கிற்கு நண்பர்களிடமிருந்து கடனை உடனே வாங்கி அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டினர். அதுவும் இந்தியாவை விட ஒரு குண்டு அதிகமாக வெடித்து பார்த்து ஏகாந்தம் அடைந்தனர். அண்டை நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் அடுத்தடுத்து அணுகுண்டு சோதனை நடத்தியிருக்கும் இந்த நேரத்தில் தப்பி தவறி போர் வந்தால் அது மிகப்பெரிய அபாயம் என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்திய பிரதமர் வாஜ்பாயோ பாகிஸ்தானுடன் ஆயுதம் கொண்டு பேச விரும்பவில்லை. மாறாக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் பிரச்சனைகளை அமைதி வழியில் தீர்த்து கொள்ளவே விரும்பினார். அவர்களுடன் அணுக்கமாகவே செல்ல விரும்பினார். அதன் வெளிப்பாடுதான் வாஜ்பாயின் லாகூர் ரயில் பயணமும் லாகூர் பிரகடனமும். ஆனால் இந்தியாவுடன் அமைதி வேண்டுவதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலருக்கு அச்சங்கள் இருந்தன. முக்கியமாக இராணுவ தளபதி ஜெனரல் பர்வேஷ் முஷாரப்புக்கு இந்தியா விஷயத்தில் பாகிஸ்தான் இறங்கி போவதில் இம்மியளவும் விருப்பமில்லை. ஆகவே இருதரப்பு சமாதான முயற்சிகளின் மீது சண்டை முலாம் பூச தயாரானார் பர்வேஷ் முஷாரப். இந்திய பிரதமர் வாஜ்பாயும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப்பின் ஆசையுடன் முஜாஹிதீன்கள் சிலர் இந்தியாவுக்குள் ஊடுருவத் தொடங்கினர். இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருந்தது. வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்து வாஜ்பாயின் அரசு கவிழ்ந்தது. தேர்தல் முடிந்து 1 மாதமும் மட்டுமே ஆகியிருந்த நிலையில் திடீர் நிர்வாக நெருக்கடி, ஆகப்பெரிய அரசியல் நெருக்கடி. மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை காபந்து அரசை நடத்த வேண்டும் என்பது சம்பிரதாயம். அதை நீங்களே நடத்துங்கள் என்று பிரதமர் வாஜ்பாயிடம் கேட்டுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் KR நாராயணன். காபந்து பிரதமர் வாஜ்பாய், காபந்து அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, தற்காலிக ஏற்பாடு, அதுதான் அண்டை நாடான பாகிஸ்தானை யோசிக்க வைத்தது. தற்போது இந்தியா அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பலவீனமாக இருக்கிறது. காயம்பட்ட இடத்தில் ஓங்கி அடித்தால் வலியும் அதிகமாக இருக்கும், வெற்றியும் வசப்படலாம் என்று கணித்தது பாகிஸ்தான். இங்கே பாகிஸ்தான் என்றால் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அல்ல, பர்வேஸ் முஷாரப். ஏற்கனவே தான் ஆரம்பித்து வைத்திருந்த ஊடுருவல் அத்தியாயத்தை சற்றே வேகப்படுத்த உத்தரவிட்டார் முஷாரப். 1999 May பனிகாலம் முடிவடைந்து கோடைகாலம் தொடங்கியிருந்த சமயம் கார்கில் பகுதி இராணுவ வீரர்கள் மீண்டும் ரோந்து பணிக்கு திரும்பினர். அப்போதுதான் இந்திய இராணுவ வீரர்களின் கண்களில் கருப்பு அங்கி சகிதம் தெரிந்து கொண்டிருந்த ஊடுருவல் ஆசாமிகள் தென்பட்டனர். அந்த நொடியில் ஒட்டில் அடித்தது போல் இருந்தது அவர்களுக்கு. எப்படி நடந்தது இந்த ஊடுருவல் என்று யோசிப்பதற்குள் துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொள்ள வேண்டிய நிலை. தாக்குதலின் தன்மையை பார்த்த பிறகுதான் அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்பது இந்திய வீரர்களுக்கு துல்லியமாக புரிந்தது. 26 May 1999 அன்று
இந்தியாவின் பீரங்கியின் வழியே பெரும் தாக்குதலை தொடங்கியது இந்திய ராணுவம். அந்த தாக்குதலின் இலக்கு ஊடுருவல்காரர்கள் தங்கியிருந்த பகுதிதான். அந்த தாக்குதலின் வீரியம் அதிகமாக இருந்ததால் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக களமிறங்கியது. இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக காரணம் சொல்லி இந்தியாவுக்கு சொந்தமான மிக் ரக விமானம் ஒன்றையும் ஹெலிகாப்டர் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான் ராணுவம். அதன் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் முஜாஹிதீன்கள் இடையிலான பொய் யுத்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அதிகாரப்பூர்வ யுத்தமாக உருமாறிய லாகூர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஈரம் காய்வதற்குள் இருதரப்பிலும் எழுந்த யுத்தம் இருநாட்டு ஆட்சியாளர்களையும் கவலை கொள்ளச் செய்தது. ஆனாலும் ஆரம்பித்து வைத்தது பாகிஸ்தான் என்பதால் பதிலடி கொடுத்ததில் தவறே இல்லை என்பது இந்தியாவின் வாதம். அனைத்திற்கும் அடிநாதமாக இருந்தவர் இராணுவ தளபதி பர்வேஸ் முஷாரப் என்பது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு தெளிவாக புரிந்தது. உண்மையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு இந்தியாவுடன் யுத்தம் நடத்துவதில் ஆர்வமில்லை. தனது ஒப்புதல் இல்லாமலேயே இந்தியாவுக்குள் ஊடுருவல் நடந்தது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவும் அவருடைய பதவிக்கே உரித்தான கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. சாட்சிக்காரனுக்கு பதில் சண்டைக்காரனிடம் பேசிவிடலாம் என்று முடிவுக்கு வந்தார் நவாஸ் ஷெரீப். உடனடியாக இந்திய பிரதமர் வாஜ்பாயை தொடர்பு கொண்டு பேசினார். வேண்டாம், விமான தாக்குதல்கள் நிறுத்திக் கொள்ளலாம், போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தையை தொடர்வோம் என்று சமாதான கொடி பறக்கவிட்டார் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப். வெற்றி உறுதி என்ற நிலையில்தான் போரையே தொடங்கியது இந்தியா. அதை உறுதி செய்வது போல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் தாமாக முன்வந்து சமாதான ஓலை நீட்டியதும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது பிரதமர் வாஜ்பாய்க்கு. போரை நிறுத்தம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று ஒரே அடியாக உதட்டை பிதுக்கிவிட்டார் வாஜ்பாய். இந்தியாவில் கார்கில் யுத்தம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வலிய வந்து ஊடுருவி வம்புக்கு இழுத்த பாகிஸ்தானுக்கு பலமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து சராசரி இந்தியர்கள் மனதில் அழுத்தம் திருத்தமாக உருவானது. அந்த சமயம் பார்த்து இந்திய இராணுவ வீரர்கள் 6 பேர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சிதைக்கப்பட்ட செய்தி கசியவே ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளித்தது. இந்திய இராணுவம் தனது வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவே பலரும் கருதினர். இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபை களத்தில் இறங்கியது. இரு நாடுகளுக்கும் தனது தூதுவர்களை அனுப்புவதாக சொன்னார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கோஃபி அன்னான். ஆனால் அதனை பிரதமர் வாஜ்பாய் ஏற்கவில்லை. அமைதியின் தேவை பற்றி பேசுவதற்கு ஆள் அனுப்புவதாக இருந்தால் அந்த நபர் செல்ல வேண்டியது பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்குத்தானே தவிர இந்தியாவின் புது டெல்லிக்கு அல்ல. இதுதான் ஐநா பொதுச் செயலாளர் கோஃபி அன்னானுக்கு இந்தியா கொடுத்த பதில். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தாஜ் அஜீஸ் இந்தியாவுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங்கிடம் பேசினார். எதிர்பார்ப்புடன் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து கார்கில் பகுதிக்கு சென்ற பிரதமர் வாஜ்பாய் லாகூரில் சமாதான கரம் நீட்டிய இந்தியாவுக்கு துரோக கரங்களை நீட்டியிருக்கிறது என்று பாகிஸ்தானை விமர்சித்தார். அதே வேளையில் கார்கில் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தது பாகிஸ்தான் என்பதை சர்வ நாடுகளிடம் அழுத்தமாக பதிவு செய்தது இந்தியா. குறிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தாங்கள் பிரச்சனைகளை லாகூர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பரஸ்பரம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று G8 நாடுகளின் மாநாட்டில் கோரிக்கை விடப்பட்டது. மேலும் போரை தொடராமல் தனது இராணுவத்தை திரும்ப பெற வேண்டுமென பாகிஸ்தானை வலியுறுத்தியது ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அமைதிக்கான நகர்வு எதுவுமே தென்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிடமிருந்து ஒரு குரல் வந்தது. இந்திய பாகிஸ்தான் இடையிலான யுத்தம் தெற்காசிய பிராந்தியத்தின் அமைதியை சீர்குலைக்கிறது என்று கவலைப்பட்டார் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். அதே வேளையில் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பாகிஸ்தானுக்கு சில அறிவுரைகளை கொடுத்தார் கிளின்டன். அமெரிக்காவின் தலையீடு பாகிஸ்தானை யோசிக்க வைத்தது. அமெரிக்க அண்ணன் மிரட்டியதால் சீனத்து அண்ணனிடம் அபயம் கோர முடிவெடுத்தது. உடனடியாக சீனாவுக்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அங்கு தனது நிலையை எடுத்து சொன்னார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட சீனா, ஒருவேளை பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு இந்தியாவால் ஆபத்து வந்தால் அதை தடுத்து நிறுத்த சீனா களமிறங்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தது. சீனாவின் ஆதரவு கொடுத்த தெம்பில் இந்தியாவை
சற்றே மிரட்டி பார்த்தது பாகிஸ்தான். ஆம், இந்தியா யுத்தத்தை தொடரும் பட்சத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என்றது. ஆனால் இந்தியாவோ நிறுத்தி நிதானமாக எதிர்வினை ஆற்றியது. அணு ஆயுதம் பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவானாலும் கூட அதை இந்தியா முதலில் செய்யாது. அதன் அர்த்தம், அணு ஆயுதம் பயன்படுத்துவதில் எங்களுக்கு விருப்பமில்லை, அதே சமயம் அந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்தால் அதற்கு பதிலடி கொடுக்க அதே அணு ஆயுதத்தை கையில் எடுப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதுதான். அதிரடி எச்சரிக்கை விடுத்ததோடு நிற்கவில்லை, அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளையும் நிகழ்த்தியது இந்திய இராணுவம். அப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருந்த கார்கில் பகுதியில் மட்டுமன்றி பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தானின் ஏனைய எல்லை பகுதிகளை நோக்கி நகர்வதற்கும் இந்திய இராணுவம் ஆயத்தமானது. அந்த தகவல் பாகிஸ்தானை சற்றே பயமுறுத்தியது. சுற்றி வளைத்து தாக்கினால் சுக்கு கூட மிஞ்சாது என்பது பாகிஸ்தானுக்கு புரிந்தது. அந்த பதற்றத்திற்கு மத்தியில் கார்கில் பகுதியை மீண்டும் கைப்பற்றியது இந்திய இராணுவம். ஊடுருவல்காரர்களும் பாகிஸ்தான் இராணுவத்தினரும் கார்கில் பகுதியிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். கார்கில் வெற்றியை வெகு விமர்சையாக கொண்டாடியது இந்திய இராணுவம். அடுத்து டைகர் ஹில்ஸ் பகுதியையும் திரும்ப பெற்றது. இந்தியா தனது வேகத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்க பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை அழைத்தார் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன். போர் நிறுத்தத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் சில செய்திகளை எடுத்து சொன்னார். அதனைத் தொடர்ந்து நவாஸ் ஷெரீப் இறங்கி வர தயாரானார். ஆனால் அந்த முடிவு பாகிஸ்தானுக்குள் பலத்த எதிர்ப்பை கிளப்பியது. எந்த காரணத்தை முன்னிட்டும் போர் நிறுத்தம் கூடாது, இந்தியாவை ஒரு கை பார்த்தே தீர வேண்டும் என்று போராளிகளும் எதிர்கட்சிகளும் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு அழுத்தம் கொடுத்தனர். இந்தியாவின் விஸ்வரூபம், அமெரிக்காவின் அறிவுரை, பாகிஸ்தானின் பலம் மற்றும் பலவீனங்கள் என எல்லாவற்றையும் கூட்டி கிழித்து பார்த்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவை மக்களிடம் சொல்வதற்காக 12ஆம் தேதி ஜூலை மாதம் 1999 அன்று பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் உரையாற்றினார். காஷ்மீர் போராளிகள் கார்கிலை கைப்பற்றியதன் நோக்கம் காஷ்மீர் விவகாரத்தை நோக்கி சர்வதேச சமூகத்தின் கவனத்தை திருப்புவதுதான். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. அமெரிக்கா தனது தனிப்பட்ட ஆர்வத்தை செலுத்தும் என்று உத்தரவாதம் கிடைத்துள்ள நிலையில் அங்கே யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லை தாண்டி சென்ற அனைவரும் உடனடியாக பின்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வெளியிட்ட அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து ஊடுருவல்காரர்கள் பலரும் வெளியேற தொடங்கினர். ஆனால் ஒரு தரப்பினர் மட்டும், இங்கிருந்து வெளியேற முடியாது, கார்கில் எங்கள் பூமி, எதற்காக நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கேள்வி கேட்டு முரண்டு பிடித்தனர். ஊடுருவல் கும்பலின் கடைசி நபர் வெளியேறுகின்ற வரை இந்திய இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் என்றார் இந்திய உள்துறை அமைச்சர் அத்வானி. அத்வானியை விட ஒருபடி மேலே சென்ற இராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்திய எல்லை பகுதியிலிருந்து வெளியேற மறுத்து யாரேனும் பேச்சுவார்த்தை, பிரகடனம் என்றெல்லாம் பேசினால் அவர்களுடன் நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் இராணுவ வீரர்களின் துப்பாக்கிதான் பேசும் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து இந்திய இராணுவம் இன்னும் வேகமாக செயல்பட்டது. சிகரங்களில் ஒளிந்து கொண்டிருந்த ஊடுருவல்காரர்கள் ஒருவரையும் விட்டு வைக்காமல் விரட்டியடித்தது இந்திய இராணுவம். அதன் மூலம் 70 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருந்த இந்திய பாகிஸ்தான் இடையிலான கார்கில் யுத்தம் முடிவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு கிடைத்த முக்கியமான யுத்த வெற்றிகளுள் ஒன்றாக கார்கில் பதிவானது. அதே சமயம் கார்கில் போரை சுற்றி சில சர்ச்சைகளும் வெடித்தன. உதாரணமாக, கார்கில் பகுதியில் ஆடு மேய்ப்பவர் ஒருவர் சொன்ன பிறகே இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தானியர்கள் ஊடுருவியிருக்கிறார்கள் என்பது இந்திய இராணுவத்திற்கு தெரிந்தது என்று மத்திய அரசு சொன்னதுதான் முதல் சர்ச்சையின் பின்னணி. அந்த கருத்தை உள்துறை அமைச்சர் அத்வானியும் தன்னுடைய நினைவு குறிப்புகள் நூலில் பதிவு செய்திருக்கிறார். படாலிக் செக்டார் பகுதியில் இருக்கும் ஆடு மேய்ப்பவர்களிடமிருந்துதான் ஊடுருவல் செய்திகள் இராணுவத்திற்கு கிடைத்தன என்பது அத்வானியின் பதிவு. ஆடு மேய்ப்போருக்கு தெரிந்த விஷயம் கூட இந்திய இராணுவத்திற்கு தெரியவில்லை என்று சொன்னார். அது இந்திய இராணுவத்தையும் இந்திய உளவுத்துறையையும் அவமதிக்கும் கருத்து என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தன. ஆனால் இம்மாதிரியான செய்திகளை பெறுவதற்கு இந்திய இராணுவம் ஆடு மேய்ப்போரையும் நம்பும், தேவைப்பட்டால் ஆடு மேய்ப்போராகவே மாறி தகவல்களை சேகரிக்கும் என்ற கருத்தை சில முன்னாள் இராணுவ அதிகாரிகள் முன்வைத்தனர். அடுத்த சர்ச்சை வாஜ்பாய் அரசு போருக்கு தேர்ந்தெடுத்த நேரம் தொடர்பானது. உண்மையில்
கார்கில் ஊடுருவல் என்பது 1999 மே மாதம் தொடங்கியதல்ல, அதற்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. அது இராணுவத்திற்கும் தெரியும், அவர்கள் வழியாக அரசாங்கத்திற்கும் தெரியும் என்று சொன்னார் கார்கில் பகுதியில் 121 பிரிவுக்கான கமாண்டர் பிரிகேடியர் சுரேந்தர் சிங். அவர் சொன்ன செய்தியும் அது தொடர்பான அவுட்லுக் பத்திரிகை வெளியிட்ட ஆதாரங்களும் பலத்த சர்ச்சைகளை எழுப்பின. ஆக எதிர்கால தேர்தல் வெற்றிக்காகவே ஊடுருவல் நடந்தபோது அமைதியாக வேடிக்கை பார்த்துவிட்டு தகுந்த நேரத்தில் யுத்தம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறதா வாஜ்பாய் அரசு என்ற சந்தேகத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பின. ஊடுருவலின் ஆரம்ப கட்டத்திலேயே இந்திய இராணுவத்தை களமிறக்கி இருந்தால் மிக பெரிய போரை தவிர்த்திருக்கலாம். ஆனால் வாஜ்பாய் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அதுதான் இந்திய வீரர்கள் பலர் பலியாவதற்கும் காரணமானது என்கின்றனர் விமர்சகர்கள். இத்தகைய சர்ச்சைகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் கார்கில் யுத்த வெற்றி என்பது சுதந்திர இந்தியாவின் யுத்த வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி அத்தியாயம், ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் கொள்ள வைக்கும் கம்பீர அத்தியாயம்.